ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن اخر سجن الكافر கண்ணியத்து குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரோர்களால் அவன் நம்மீது விதியாக்கிய ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல வேளையிலே எல்லாம் உள்ள அல்லாஹுடைய அளவில்லா அருளும் நிகரில்லா கருணையும் அவனுடைய தூய மார்க்கத்தை தூய்மையான முறையில் எடுத்துரைத்த இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக உறுதியாக வரை இந்த நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல்லையும் செயலையும் பின்பற்றி சென்ற நம்முடைய முன்னோர்கள் மீதும் பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் பின்பற்ற வர இருக்கிற நம்முடைய சந்ததிகள் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய ஒற்றா கருணை என்றென்றும் நின்று நிறவட்டுமா என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய தலைப்பின் வழியே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, உலக மக்களில் பெரும்பான்மை மக்கள் அவருடைய குணங்களை சொல்ல வேண்டுமானால் பாகுபாடு பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லா மக்களுக்கும் இருக்கும். பிரிவு இல்லை, பாகு பிரிவுகள் அந்த இல்லை, பாகுபாடு ஏற்றதாழ்வு பார்க்கக்கூடியது இன்றைக்கு எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தை கூட சிலர் சொல்லுவார்கள், தமிழர்கள் நாங்கள் எல்லாம், நீங்கள்லாம் மராட்டியர்கள், நீங்கள்லாம் மலையாளிகள், இப்படி மொழியால் வேற்றுமை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது நிறத்தால் வேற்றுமை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ஊரினால் வேற்றுமை பார்க்கக்கூடியவர்கள், நாங்கள் யாரும் தெரியுமா திருநெல்வேலிக்கார், நான் யாரும் தெரியுமா மதுரைக்காரர், நான் யாரும் தெரியுமா சென்னைக்கார், இப்படி ஊரினால் வேற்றுமை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட, நான் மேலத்து இருக்காரன், நான் கிழக்கு தெருக்காரன், நான் வடக்கு தெரு, நான் தெற்கு தெரு, ஒத்துக்கு ஒரு திசையை அழித்து கூட அல்லது ஒரு வீடை அழித்து கூட எங்கள் பரம்பரை எப்படி பரம்பரை தெரியுமா, எங்கள் குலம் எப்படிப்பட்ட குலம் என்று தெரியுமா, இப்படியெல்லாம் வேற்றுமை பார்க்கக்கூடியதை பார்க்கின்றோம். நிறத்தினால் வேற்றுமை பார்த்து பல மனிதர்கள் அடித்தது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் இனவெறி, அதாவது இனவெறினா தன்னுடைய நிறம் நிறத்தை வைத்து நான் கருப்பர் வெள்ளையன் சண்டை போடக்கூடிய பக்கரம் இல்லையா, கருப்பர்களை நாயை வைத்து கடித்து குதறக்கூடியதெல்லாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லா இடங்களிலும் வேற்றுமை பார்க்கக்கூடியது இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இதை கடுகளவு கூட பார்க்கக்கூடாது என்பதாக சொல்லிக் காட்டியது. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம், நீங்கள் அறிந்து கொள்வதற்காக குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம், உங்களை எல்லாம் எப்படி படைத்தோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான், ஏற்றதாலும் பார்க்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நேரத்தில் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். இப்படி மொழியினால ஊரினால இப்படி பார்க்கக்கூடியவர்கள் ஒரே இடத்துல ஒன்று சேர்வார்கள். எப்ப பணத்தை வச்சு ஒன்று சேர்வார்கள், நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கா இல்லையா, மொழி தெரிய மாட்டேங்குது, ஜாதி தெரிய மாட்டேங்குது, மதம் தெரிய மாட்டேங்கிறது, காசு தான் தெரிகிறது. இப்ப செல்வந்தர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடியதும் இருக்கிறது. மொழியினால ஊரினால இடத்தினால இப்படி பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு இடத்துல அடிபட்டு போயிருது. எப்ப காசு இருந்தா எல்லாம் அடிபட்டு போயிருது. அவன் கருப்பா இருந்தா கூட காசுக்காரன் பணக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கா இல்லையா. அப்ப இது நபிகள் நாயகம் காலகட்டத்தில் இருக்கும் போது நபிகள் நாயகம் சில அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள், இவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, பணம் வைத்திருக்கிறவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, ஏழ்மை உள்ளவர்களை சிறந்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார். அப்ப யாரு சிறந்தவர்கள்,
யார் அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உங்களை சிறந்தவர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்ப இன்றைக்கு மனிதர்களாக கூடியவர்கள் இன்றைக்கு நம்மில் கூட என்ன பார்க்கிறாங்க, இந்த தௌஹீத் ஜமாத் அல்ல இந்த தௌஹீத்வாதிகளை பார்த்து மற்றவர்கள் ஏராளமாக ஏசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து செல்லும் போது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய, மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் குடும்பத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியில அந்த வழியாக நடந்து செல்லும் போது சொல்லுகிறார், அவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, தன் சகத்தோட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரோட பேசுகிறார். அண்ணே இந்த தௌஹீதுக்கு போறவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? யாரு? அவர் மதரசா ஓகக்கூடிய சொல்றாரு. இந்த தௌஹீது நஜாத்துக்காரன் யாரும் எல்லாம் ஏழைகள் தான் இருப்பாங்க, பணக்காரன் போக மாட்டான். இப்ப எப்படிப்பட்ட வார்த்தை என்ன? நாங்க இதை மதரசால ஆய்வு செஞ்சோம், நல்லா ஆய்வு செஞ்சு பாருப்பா. என்ன பணக்காரர்கள் இங்க வரமாட்டாங்க, ஏழைகள் தான் போவாங்க, காசுக்காக போகிறார். என்ன சிந்தனைகள் இருக்கிறார்கள்? இவர் திருமறை குர்ஆனை படிப்பது கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கேட்பது கிடையாது. இங்க கூட சில என்ன சொல்லுவாங்க, நஜாத்துக்கரன் பள்ளிக்கா அவன் பள்ளிக்கா வேணாம், அவங்க என்ன ஒண்ணும் இல்லாதவங்கயா, அவங்க பேரும் என்ன நம்ம பாரு, சாத்தூர்ல எவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், நம்ம தலைவர் எவ்வளவு பெரிய முதலாளி தெரியுமா, எவ்வளவு பெரிய தொழிலதிபர் தெரியுமா, நம்ம நாட்டாம எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவங்க எல்லாம் எதுவும் சும்மா சைக்கிளுக்கு ரிப்பேர் பண்றவன், அதுல பூட்டுக்கட்டுல வேலை செய்வேன், டீ மாஸ்டர் இனியதான் இப்ப நிர்வாகிங்க, இங்க போய் என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இப்ப ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. எதை வைத்து அவர்கள் இடைபடுகிறார்கள், என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்பதில்லை. அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களா அல்லாவுக்கு அஞ்சாதவர்களா இதை பார்ப்பது, இந்த செல்வத்தை வைத்து பிரித்து பார்க்கிறார். செல்வத்தை வைத்து பிரித்து பார்க்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிரித்து பார்த்தார்களா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், இரு ஒரு தோழர் சஹாபி அருகாமையில் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதர் கடந்து செல்கிறார், நபிகள் நாயகத்தை கடந்து செல்கிறார். அப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தோழரிடம் அந்த சஹாபியிடம் நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பதாக கேட்கிறார். அப்போது பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே பார்த்தீங்கன்னா இவரு எங்கள் செல்வந்தார், இவர் ஏதாவது ஒன்றை சொல்வாரனால் அதை நாங்கள் செவிதாழ்த்து கேட்போம், எதையாவது சொல்வாரனால் அதை நாங்கள் செவிதாழ்த்து கேட்போம், அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர் பொண்ணு கேட்டா அவர் திருமணம் முடிப்பதற்கு, பெண் கேட்டா அந்த பெண்ணை நாங்கள் கொடுப்பதற்கு தருவோம், நாங்கள் தரக்கூடியவர்களாக இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மௌனமாக அமைதியாக இருக்கிறார். பிறகு இன்னொரு மனிதர் கடந்து செல்கிறார். அப்ப இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இவர் ஒரு ஏழை, இவர் அவையிலே ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவர் ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் பெண் கேட்டால் நாங்க பெண்ணும் தர மாட்டோம். நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், இவரை விட இவர் அல்லாஹ்விடம் சிறந்தவர், இவர் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர், பணக்காரர் தான் சிறந்தவர் என்று சொல்லவில்லை. நபிகள்லாம் எதை சொல்லி காட்டுகிறார், ஏழையாக இருந்தாலும் அல்லாருக்கு அஞ்சக்கூடியதா சிறந்த என்பதை சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், காசு உள்ளவன் தான் தெரியவே, காசு உள்ளவர் சொன்னா எல்லாம் கேட்கக்கூடியவர்கள், பணம் இல்லாத சொன்னா பணம் தான், பணம் கூட வாய திறக்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப ஆழக்களை சரியா இருப்பான், சொல்றது ஒரு 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 பொருளும் ஆகாது, அவன் சொல்லக்கூடிய கருத்து ஒண்ணுக்குமே சரி வராது. ஆனா பணக்கார சொல்லிட்டா, நீங்க சொல்லிட்டா சிறந்த தலைவர், நீங்க சொல்றது கரெக்ட், ஒரு நல்ல ஒரு ஏழையாக இருப்பா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல கருத்து சொல்வாரு, அவர் சொல்லக்கூடிய கருத்து கேட்பாங்களா? பள்ளிவாசலையே எடுத்துக்கொண்டா என்ன நடக்கும், அஜரத்துக்கு எல்லாம் தெரியும், அஜரத்துக்கு சொல்லுவோம், அஜரத்துக்கு எப்படி நடக்குது எல்லாம் தவறு அஜித்துங்க, நீங்க சொல்லுங்க அஜித்துங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன, 7 வருஷம் ஓதி இருக்கீங்க எனக்கு தெரியும், அப்படின்னா கேட்க மாட்டாங்க பாய், அப்படியே நான் சொல்லிட்டாலும் என்னை துரத்தி விட்டுருவாங்க, நான் 7000 8000 10000 சம்பளத்தை நான் எங்க போவேன், அமைதியா என்ன கொடுக்கிறோமோ அதை வாங்கிட்டு அமைதியா போயிருக்கு. இப்ப கருத்துகள் யார் நல்லதை சொல்லுகிறார் அதை கேட்பது கிடையாது. இப்ப எதை இவர்கள் வைத்திருக்கிறார் மண்டையில, பெரும்பாலும் என்ன நினைக்கிறார்கள், காசு உள்ளவன் தான் பெரியவன், காசு உள்ளவன் தான் பெரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர்கள் சொல்லி காட்டுகிறார், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார், ஏழைகள் தான் அதிகம் செல்வார். அப்படி சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, பணக்காரர்களை விட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கம் சென்று விடுவார். காரணம் என்ன, பணம் இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாமா, ஒரு வீடு கூட பணம் வச்சிருக்கிறார் அதனால சாப்பிடலாமா, பணத்தை சாப்பிட முடியுமா,
சாப்பிடுங்க. எப்ப அவருக்கு நன்மை கிடைக்கும்? வீட்டுல பணமெல்லாம் அடிக்கிட்டு இருக்க நன்மை கிடைச்சிருமா? ஏழைகள் இருந்தால்தான் அவருக்கு நன்மை கூட கிடைக்கும். பணக்காரருக்கு எப்ப நன்மை கிடைக்கும்? காசு செல்வம் வச்சிருக்கிறார், இந்த செல்வத்து மூலியமாக நாளை ஏழைகளுக்கு கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார், சதக்கா செய்கிறார், அடுத்தவர்களுடைய பசிய போக்குறார், அப்போதுதான் அவருக்கு நன்மை கிடைக்கும். சும்மா பணத்தை வீட்டுல வச்சிருந்தா நன்மை கிடைக்குமா? ஒரு நன்மை கிடைக்காது. அப்ப ஏழைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றது? அதிகமான மக்கள் ஏராளமா பாக்குறாரு. ஏழைகள்னா அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கிறதா? நீ சும்மா வந்துருவா, எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும். இப்படி நினைப்பது என்ன? இது மற்றவர்கள் எப்படி நிறத்தால் மொழியினால் பார்க்கிறார்களோ அதை விட மோசமான கருத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அப்படி அப்படி பார்க்கிறது யாருடைய பழக்கம் என்று முதல்ல நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி பார்க்கிறது யாருடைய பழக்கம்? குறைஷிகளுடைய பழக்கம். குறைஷிகள் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை அழைத்து, நபிகள் நாயகம் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு பணி செய்கிறார் மக்காவில் இருக்கும் போது. அப்ப அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கும் போது குறைஷிகளை சில பேர் என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்திட்ட வந்து நபிகள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்கிறேன். நீங்க சொல்றது ஓகே, நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க சரியானதான் சொல்றீங்க. ஆனா இருந்தா என்ன தெரியுமா? அடிமைகள்லாம் எங்களோட சேர்க்கிறீர்கள், மிஷ்கின் ஏழைகள்லாம் நீங்க எங்களோட சேர்க்கிறீர்கள், அவர்கள் தனி நாங்கள் தனி அப்படின்னா சொல்லுங்க, நாங்க வரோம். எங்களுக்கு தனி அவர்களுக்கு தனியா நீங்க நடத்துங்க, நாங்க வந்து கேட்கிறோம். நபிகள் அவர்கள் இந்த கருத்து சொல்லப்படுது. நபிகள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க. அல்லாஹ் வேலுக்குன்னு அடிக்கணும் என்பதற்காக கண்ணு தெரியாத அந்த மக்கள் எந்த மக்களை அடிமை என்று, எவரை ஏழை என்று நினைத்தார்களோ, உம்மி மக்தூன், அப்துல்லா பின் உம்மி மக்தூன் அவர்களை அந்த நேரத்தில் அல்லாஹ் வரச்செய்கின்றார். அவர்கள் வந்து அல்லாஹ் அடுத்துவதற்கு சலாம் சொல்கிறார்கள். நபிகள் அவர்கள் சலாம் சொல்வதற்கு ஆகா, இந்த கருத்தை தான் நான் இங்கே சொல்றேன், இவர் நம்ம அவைக்கு இவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த நேரத்தில் வந்துட்டு முகம் சுளிக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தில் இருக்கு, படுகெடுத்தா அபசவத்தவல்லா அப்படின்னு. அல்லாஹ் என்ன பண்ண? நீ அவர் நீ அவங்க வச்சு நீ என்ன பண்ண போற? ஒண்ணு பண்ண முடியாது. அல்லாஹ் நம்பக்கூடிய மக்களோடு இணைந்து நின்றதாக அல்லாஹ் ஒரு தூதருக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ், ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கணும். அப்ப சொர்க்கத்துக்கு பணக்காரர்களோட முன்னாடி செல்லக்கூடிய யாரா இருப்பார்கள்? ஏழைகளா இருப்பாங்க. நபி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். மகராஜ் பயணத்தில் போகும்போது அப்போது நான் நரகத்தை பார்த்தேன், அங்கு பெண்களாக இருந்தார்கள். சொர்க்கத்தை பார்த்து அங்கு ஏழைகளாக இருந்தார்கள் சொன்னார்களா இல்லையா? இப்படி ஏராளமான செய்திகள் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏழை இவன் சொன்னா நம்ம என்ன கேட்கிறது? அவர் சொன்னா கேட்கலாம், இவன் சொன்னா எப்படி கேட்குறது? இப்படி நினைப்பது என்ன? இது இஸ்லாமிய பண்பு கிடையாது. இன்னும் நபிகள் நாயகம் சில அவர்கள் அழகான முறையில் ஒரு உதாரணத்தை, ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட உபதேசம்? ஒரு இரண்டு பேர் விவாதம் புரிகிறார்கள் சொல்லலாம், ஆனால் இரண்டு இடங்கள் விவாதம் செய்வதாக அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். நரகமும் சொர்க்கமும் விவாதம் புரிகிறதா, சண்டை இடுகிறதா? அப்ப சொர்க்கம் சொல்லுதான், நரகம் முதல்ல சொல்லுது, என்கிட்ட வந்து அநியாயக்காரர்களும் ஆணவக்காரர்களும் என்கிட்ட இருப்பார்கள் அப்படின்னு நரகம் சொல்லுகிறது. அப்ப சொர்க்கம் சொல்கிறது, என்கிட்ட வந்து பலகீனமானவங்க ஏழைகள் என்று நிறைந்திருப்பார்கள். என்ன வார்த்தை? தான் காசு செல்வம் இருக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கு, நம்ம ஆணவம் நினைச்சோம்னா அல்ல, சமீபத்தில் இருந்த கஜா புயல கூட சின்ன சின்ன அறிவுகளை அழிச்சிருவோம். இப்ப நம்ம என்ன இருக்கணும்? செல்வம் இருந்தாலும் சரி, சொல்லக்கூடியவர் யாரு? இவர் செல்வம் சொன்னதான் கேட்கணும் அப்படின்னு. நல்ல கருத்துக்கு யார் சொன்னாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை விரும்ப வேண்டும். இன்னைக்கு அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு விருந்து என்று ஏற்பாடு பண்ணா கூட யாரை பார்த்து கூப்பிடுறாங்க? ஆளை பார்த்து கூப்பிடுறாங்க, பணக்காரர்களை பார்த்து வேணாம். அல்லது ஏழையா ஒரு நேரத்தில் இருந்திருப்போம், அல்லது செல்வந்தாரா இருக்கும்னு வச்சுங்க, நம்மளோட நெருக்கமான நம்மளுடைய உறவு உடன்பிறப்பு சகோதரன் கொஞ்சம் வறுமையில இருப்பான், ஏதாவது தொழில் செஞ்சு நட்டமாகி கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனால் நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருந்தா யாரை அழைப்போம்? தான் பிறந்த சகோதரன், தான் கூட பிறந்த சகோதரன் நினைப்பான், தன் நெருங்கிய ரத்த பந்த உறவுகளா இருக்கும், அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதை விட வேறு இங்கேயோ ஒருவன் இருப்பான், செல்வந்தனா இருப்பான், அவனுக்கு அழைப்பு தரக்கூடிய பாக்கிறவன் இல்லையா? ஊர்ல யாரெல்லாம் பிரமுகர் முக்கியமானவர்கள் அவர்களை அழைத்து விருந்து தருகிறோம். ஏழைகள் தன்னுடைய இரத்த உறவுகளா இருப்பார்கள், அண்டை வீட்டுக்காரர் இருப்பார்கள்,
அவர்களோடு தொடர்பு இருப்பது கிடையாது, அவர்களை அழைப்பது கிடையாது. இது போன்ற செயலுக்கு இன்றைக்கு அதிகமான மக்களிடம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இதை கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். எங்கு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு விருந்துகள் நடைபெறுகிறதோ அது ஹராமான விருந்து, தவறுதலான விருந்து என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகானவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்பு சகோதரர்களே, ஏழை என்று யாரை நீங்கள் துச்சமாக நினைத்தீர்கள்? பணக்காரர் என்றால் நீங்கள் பணத்தை வச்சு ஒன்னும் அடைய முடியாது, எப்படி நீங்கள் வந்து நன்மை அடைய முடியும்? காசு வச்சு நபிகள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக தந்து அதன் மூலியமாக நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். அப்போ ஒரு சஹாபி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்களே, செல்வத்தின் மூலியமாக நாங்கள் பாவமான கருத்து ஈடுபட்டுருவோமா? நபிகள் நாயகம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருந்துட்டு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், என்னிடம் கேளுங்கிட்ட அந்த தோழருங்க, செல்வத்தின் மூலியமாக நாங்கள் எப்படி பாவத்து செல்வோம் அப்படின்னு கேட்ட அந்த மனிதர் எங்க இருக்க? அப்ப அல்லாஹ்வுக்கு நான் இருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், பூமி இருக்கிறது, இந்த பூமியில கரை ஓரங்களில் ஒரு ஓடை நீரோடை அருகாமையில் பல புல்லுகள் விளைகிறது. இந்த புல்களில் நல்ல புல்லும் விளைகிறது, தீய புல்லும் விளைகிறது. கால்நடை மேயும் போது சில கெட்ட புல்களை மேய்ஞ்சதுனால அவருக்கு என்ன நடக்குது? மரணம் கூட நடைபெறுகிறது, அல்லது உபாதைகள் கூட ஏற்படுகிறது. ஆனால் அதனுடைய நல்ல புழுக்களை மேய்வதனால் அது தனக்கு சரியான முறையில் செரிமானம் அடைந்து அதனுடைய உடல் வலிமை பெறுகிறது என்பதாக அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறார். அதுபோன்றுதான் செல்வமும், இந்த செல்வம் உங்களிடம் இருக்குமானால் அந்த செல்வம் மூலியமாக நல்ல காரியத்தில் ஈடுபடலாம், அது மூலியமா நீங்கள் பாவத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு இது நடக்குமா? ஒருவர் ஏழையாக இருக்கிறார், அவர்களிடம் அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்பான்? நம்மளிடம் செல்வம் உள்ளவர்களிடம் எப்படிப்பட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான்? முக்கியமான கடமையா இருக்கக்கூடிய தொழுகை பற்றி அல்லாஹ் ஒருவர் கலிமா சொல்லிவிட்டார், கலிமா அல்லாஹ்வை நம்பி விட்டார். அவரிடம் அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? வணக்கத்தை பற்றி கேட்பான். தொழுதையா? பணக்காரர் ஏழை கேட்பானா? எல்லோரிடமும் அல்லாஹ் கேட்பான். தொழுகை எல்லோரும் மீதும் கடமையா இருக்கு. தொழுகை ஏழைகள் கூட ஒரு அழகாக தொழுது விடுவார், சரியான நேரத்தை தொழுது விடுவார். ஆனா பணக்காரருக்கு நான் விட்டுட்டு போன யாராச்சும் அபகரிச்சிருவான் செல்வத்தை, கடையை விட்டுட்டு வெளியே வர கூட யோசிப்பார். ஆனா ஏழையா இருக்க அதை பத்தி யோசிக்க அழகான ஒரு தொழுகைக்கு வந்துட்டு போயிருவார். ஆனா செல்வம் நிறைந்தவர்கள், பணப்பணன் அலையக்கூடியவர்கள் அதை யோசிச்சுப்பாரு, நான் போனா இந்த கடையில யாராச்சும் வேற திருட்டு போறணும், பணம் காணா போயிருமோ, இப்படி நினைச்ச அந்த செல்வம் எல்லாம் புரியாத. அப்ப தொழுகையை பற்றி அல்லாஹ் செல்வதற்கு கேட்பான், ஏழையிடம் கேட்டா ரெண்டுமே பதில் சொல்லியாரு. அடுத்த நோன்பை பற்றி அல்லாஹ் செல்வதற்கு கேட்பான், ஏழையிடம் கேட்பான். அடுத்த கேள்வி ஏழைட்டு இருக்குமா? அதுக்கு அடுத்த கேள்வி ஏழைட்டு இருக்குமா? நீ ஜக்காத் கொடுத்தியா கொடுக்கல, ஏழைட்டு எல்லாம் கேட்பானா? அவர் கொடுக்கலன்னு அவருக்கு கேள்வியே கிடையாது. ரெண்டு கேள்வி அடுத்த கேள்வி சுருக்கம், தொழுதையா ஓகே போ, நோன்பத்தியா ஓகே தொழு, ரெண்டு பேரும் சுருக்கவாசி செல்வதற்கு ஏழைட்டு ரெண்டு பேரும் எல்லாம் கேட்பான். ரெண்டு பேருமே இந்த பதில சொல்லிடுவாரு. அப்ப ஏழைகள் சுருக்கத்துக்கு விரைவா சென்றுவார். பணக்காரங்க அடுத்த கேள்வி இருக்கு, என்ன கேள்வி? ஜகாத் கொடுத்தையா? நான் உன் செல்வத்தை தந்தினே, அந்த செல்வத்தின் மூலியமாக ஜகாத்தை கொடுத்தையா, தானம் செஞ்சையா? இந்த கேள்விக்கு செல்வந்த பதில் சொல்லணும். அடுத்து இன்னொரு கேள்வி, ஹஜ்ஜுக்கு போனையா? உனக்கு செல்வத்தை தந்தினே ஹஜ்ஜுக்கு போனையா போலையா? இல்ல நான் போகலாம் போகலான்னு, ஆனா அதுக்குள்ள நான் போயிட்டு உலகத்தை விட்டு அப்படின்னு சொல்ல நல்லா ஏத்துக்குவானு. நான் கொடுக்கலாம் கொடுக்கலாம் நின்று அதுக்குள்ள எல்லா காசும் காணா போயிடுச்சு, நல்லா ஏத்துக்குருவானா? இப்ப ஏழைகளாக இருந்தால் அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு நல்ல கருத்துக்களை ஏழைகள் சொன்னாலும் கூட அதை உதாசீனப்படுத்துகிறார். பல இடங்களில் பல பள்ளிவாசி நிர்வாகிகளை யார் உதவுகிறார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிர்வாகிகளா இருக்கிறார்களா? அங்கு வரக்கூடிய பொறுப்புக்கு வரக்கூடிய மக்கள் என்ன? நம்மளுடைய ஜமாத்தில ஒரு மாவட்ட தலைவரா இருப்பார், ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார். என்ன வேலை செய்யறாரு? பெரிய தொழிலதிபரா? ஒரு ஆட்ட ஓட்டியவர் மாவட்ட செயலாளர் தலைவராக இருப்பார். மாவட்ட பொருளாளர் யார் இருப்பா? அன்றாடம் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர், ஒரு சைக்கிள் கடையிலேயோ அல்ல டீ கடையோ டீ மாஸ்டரா கூட இருப்பார். ஆனால் மத்த இடங்கள் அப்படி நடக்குதா? தலைவரா? யாருப்பா? நம்ம சாத்தூர்ல யாரு பெரிய ஆளு? யாரு செல்வங்கள்? யாரு பீடி கடை வச்சிருக்காங்க? பரவாயில்ல, அவருக்கே பொறுப்பு கொடுத்துரு, அவர்தான் காசு இருக்கு. செயலாளர் சில ஊர்களில் செயலாளர்கள் பொருளாளர்கள் யார் பார்க்கிறோம்?
தஞ்சை மாவட்டங்களும் போனீங்கன்னா கோயிலை அதிகமான கோயிலை சேவல்லாம் வந்து நிறைய வைப்பார்கள். அவர்கள்லாம் பெரும்பாலும் செல்வந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் பேயதாங்கிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட சிப்பி பீடி செய்தி பீடிலாம் நிறைய கேட்கிறோமா இல்லையா, இதெல்லாம் என்ன எல்லாம் முஸ்லிம்கள் தானே. அப்ப அவர்கள்லாம் என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் பள்ளிவாசல் நிர்வாகிகள். நான் ஒரு ஊருக்கு அந்த ஊர்ல வந்து போயில, அந்த அவருடைய பேரை சொல்ல விரும்பி வச்சுங்க, அந்த போயில் அவர் பேர்ல வரும். அவர் என்ன பொறுப்பு, என்ன போயில மூலியம் நிறைய வருமானம் தான் இல்லையா, பள்ளிவாசல் பொருளா இல்ல. நம்ம ஜமாத்து நிலை எப்படியா? அப்ப எதை வைத்து கொடுக்கிறார்கள், அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களா செல்வந்தன் என்று பார்க்கிறார்களா? இப்ப ஏழைகளை புறக்கணிக்க உண்மையை பார்க்கின்றோம். நபிகள்லாம் சில அவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள், ஏழைகளை நேசிக்க சொன்னார்கள். நம்மளை அல்லாஹ் சொல்வதாக நபிகள்லாம் சில அவர்கள் ஒரு செய்தி, அலால ஒரு செய்தி சொல்லி கட்டிக்கிறார். நம்ம ஆளை பார்த்து இன்னைக்கு இட போடுறோம், காசு இருக்குன்னு அவங்களோட ஒட்டிக்கிறோம், காசு இல்லையா அவங்கள்ட்ட கொஞ்சம் தூரமா போயிடும், நடக்குதா இல்லையா? காசு இருக்குன்னா அவனோட அப்படி நெருங்கி ஒட்டிக்கிறோம். என்ன பாய் நீ சொல்ல நீ தண்ணி கட்டி நான் தரலையா? ஆமா தெரியல, என் அடிய தண்ணி கட்டான், நீ கொடுக்கலையே, நம்ம கொடுப்போம், யாரும் கொடுப்போம், ஒரு வசதியான கார் வந்து விட்டு கொஞ்சோண்டு தண்ணி கேன்ல இருந்தா கொடுங்க அப்படின்னா உள்ள வாங்க ஜூஸ் மட்டும் தரு அப்படின்னு கூப்பிடுவோம். வெளியில ஒரு மிஷ்கின், அம்மா கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா குடிங்கன்னு சொன்னா போப்போ வேற வீட பாரு சொல்றோமா இல்லையா? யாரு என்ன பாக்குறோம், அல்லாவோட அடியானா அல்லாவோட அடியாளையே பாக்குறோமா? அப்ப இது போன்ற கேள்வி எல்லாம் கேட்பான் அடியானிடம், அல்ல நீயே ரொம்ப ஆளுமீனும் இந்த உலகம் உடக்குரியது, நீ எப்ப தண்ணி கேட்ட, ஏன் அடியான் வந்தானே அப்ப நீ தண்ணி கொடுக்கலையே? அல்லாவுடைய கேள்வி திரும்ப அல்லா கேட்பவர் அடியான்ட, நான் நோயிட்டு இருந்தேனே, நீ நல்லா விசாரிக்கவில்லையே, அல்ல நீ படைத்த ரொம்ப ஆளுமீன், நீ தான் உலக சொந்தக்கார, நீ எப்ப நோயிட்டு இருந்த, நான் எப்போ உன்னை பார்க்கவில்ல. அப்ப அந்த நேரத்தில் அல்லா சொல்லக்கூடிய பதில் என்ன, ஏன் அடியா நோயிட்டு இருந்தானே பார்க்கவில்லையே? நம்ம என்ன நடக்குதுங்க, நடக்குதா இல்லையா? நம்ம ஊர்ல நம்மளோட கொள்கை சொந்தம் அல்லது நல்ல சகோதரர் நோய் வாய்ப்பட்டு இருக்காரு, அவர் போய் சந்திக்க போவோம் ஆஸ்பத்திரிக்கு. எங்க இருக்காரு, பெரிய ஆஸ்பத்திரி இல்லையா, ஆஸ்பத்திரியா அது ஒரு ஆஸ்பத்திரி அங்க போய் இருக்காரு, அங்க போவோம் போவோம் போவோம், போகவே மாட்டோம் கடைசி பேர். கொஞ்சம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, போனா கூட வாங்க பாய் அப்படின்னு கேட்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் வசதியான ஆளா இருப்பார், அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் உடனே போய் பார்க்கு, நான் போய் உடம்பு சரியில்லாமே பேசுகிறா வந்தா இவன் நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு அவர் நினைப்பாரு. நம்ம போய் வெளியுக்கு போவோம், நம்ம காரணம் என்ன, அவர் செல்வந்தருக்கு ஏழை பார்க்குறோமா இல்லையா? நல்ல மனித கெட்ட மனிதா பச்சு பார்க்குறோமா? காசு உள்ள ஒரு காசு இல்லாத இப்போ செல்வத்தை வைத்து இன்னைக்கு கணக்கெடுக்கிறோமே, இது மற்றவர்கள் எப்படி நிறத்தாலும் மொழியால ஊரினால தெருவினால எப்படி வேற்றுமை பார்க்கிறார்களோ அதை விட மோசமான செயல் இது. அப்ப நோய் விட்டு பெற்றக்கூடிய அடியார் நோய் விட்டு இருந்தானே, அவன் என்னை பார்க்கவில்லையே, அவனை பார்க்கணும்னா என்னை பார்த்தது நன்மை கிடைச்சிருக்குமே, எனக்கு திருப்தி அடைஞ்சிருப்பேனே இப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள்லாம் சொல்லி கழிக்கும். நான் ஒரு உணவு தாகித்து பசியோடு வந்து என்ன உணவு கிட்ட என்ன உணவு தரவில்லையே, அல்ல ஒரு அடியான்னு கேட்க, அப்பா அந்த அடியார் என்ன சொல்றாரு, அல்ல நீ எப்ப உணவு கிட்டுக்கு. அப்ப திரும்ப அந்த அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் உணவு கிட்டு வந்தானே, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் நீ அந்த திருப்தி அடைஞ்சிருப்பாய் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி. இதெல்லாம் பல செய்திகள் சொல்லிக் கொண்டே போகலாம். அன்பு சகோதரர்களே, நம்மளோடு இருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் அல்லது நம்ம ஊரில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள், அவர்கள் நேசியுங்கள், அவர்கள் நல்லவர் பணக்காரர்கள் என்று நினைத்து நேசிக்கிறார்கள். ஏழைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட எப்படி சொல்லணும், எல்லோரும் சென்று போய் சொல்லணும். இவன்ட்ட போய் சொன்ன இவன் சொல்லி என்ன பிரயோஜனம், ஒரு ஏழைகள்ட்ட சொல்வதை கூட நம்ம துச்சவன் கூடாது. கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் சில பேர் எப்படி போறாங்க, பணக்காரனவர்களா போய் பார்த்தாங்க, இவர் வந்துட்டா நம்மளுக்கு தூதாயிரம், இவர் வந்துட்டா அப்படியா, அல்லாஹ் யார் உள்ளத்துல இன்மை தரும், யார் உள்ளத்துல மார்க்கத்தை தருவோம் தெரியாது, நம்மளால் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுவோம் அறிய முடியாது. இப்ப பணக்காரர் பார்த்து ஏழைகளை இப்படி பாக இப்படி பிரித்து பார்ப்பதே மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி பார்க்கவில்லை, அல்லாஹ் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லி காட்டுகிறான்.
இஸ்லாத்தில் அடிப்படை இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்பது கேட்கப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை இருக்கிறா இல்லையா? எப்படிப்பட்ட வார்த்தை? பசித்தோருக்கும் உணவு தாங்க, அதே போல அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க என்பதா சொல்லி. இன்னைக்கு இந்த உணவு தருவது கூட நம்ம எப்படிப்பட்டால விருந்து கலைக்கிறோம், பணக்காரன் அழைக்கிறோம், பசியோடு இருக்கிற அவனுக்கு உணவு தரோம், பசியோடு உள்ளவன் நம்ம உணவு கிட்ட கூட தர மாட்டேங்கிறோம். அதே போன்று அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது என்பதா சொல்லி கேட்டுறாங்க. சலாம் சொல்வது கூட நம்ம எப்படி பார்க்கிறோம், ஆளு கொஞ்சம் சோக்கா இருந்தா சலாம் சொல்லிக்கிறோம், ஆளு கொஞ்சம் சீக்கா இருந்தா சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம். அப்ப சலாத்தை கூட நம்ம ஆளை பார்த்து சீக்கின்றோம். இது போன்ற பண்புகள் இல்லாமல் இஸ்லாம் எப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்து சொல்லுச்சோ அது போன்ற பண்புகளை வளர்த்து நாம் நம்ம நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நேசிக்க வேண்டும். அதுல குறிப்பாக பணக்காரர்களை மட்டும் நேசிப்பது அல்ல, ஏழைகளை நிராகரிப்பது போன்ற செயல்கள் இல்லாமல் அனைவரையும் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களும் என்னையும் ஆக்கிரம் கூறியவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவேற்றுகிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லா நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு ஏராளமான போதனைகள் சொல்லியிருக்கிறது. அந்த போதனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவைகளுக்கு கூடியதாக இருக்கும். இன்றைக்கு கூட நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கோங்க, சிறையில் உள்ளவங்களாம் வெளியில் இருக்கான், வெளியில் உள்ள மக்கள் எல்லாம் நிறைய பேர் சிறையில் இருக்கிற பெரிய குற்றம் செஞ்சிருப்பான். மல்லையா போன்றவர்கள் எல்லாம் அல்லது நீரவ் மோடி போன்றவர்கள் எங்க இருக்கிறாங்க, வெளிநாட்டு சுற்றுலா செய்து கொண்டிருக்கிறாங்க. அவெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா கடை வாங்கினா கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டு வெளிநாட்டு சுற்றுலா நீ செஞ்சிருக்க, சாதாரண ஒரு டிராக்டர் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியும்னு சொல்லக்கூடிய நிலை என்ன, அடிச்சு தரத்தன் இழுத்துட்டு போகக்கூடிய நிலை. அப்ப எவ்வளவு பேர் சிறையில் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டு பல ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறார். ஆனா கொலை செஞ்சிருப்பான், பல பேர்த்தான் வெற்றிருப்பான், கொலை செஞ்சிருப்பான், நிறைய சொத்துக்களை திருடி இருப்பான், பேங்க் திருடினவெல்லாம் வெளியில இருப்பான். சாதாரண 10 ரூபாய்க்காக எடுத்தவர்களாம் அடிச்சு சிறையில் இருக்கிறாங்க இல்லையா, அல்லது கோடிக்கணக்காக திருடியவர்கள்லாம் வெளியில சுதந்திரமா வாழ்கிறான் பசிக்காக உணவுக்காக. சமீபத்தை கூட கேள்விப்பட்டு ஒரு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கேரளாவில ஒரு காட்டுவாசி கிராமவாசி பசியின் தாங்க முடியாம ஒரு கடையில வந்து உணவு பொருள் எடுத்துறான். என்ன நடக்குது, அடித்தவனு கொண்டு விட்டாரு. ஆனா கோடிக்கணக்கான பணத்தை எடுக்கக்கூடிய மோடி போன்ற ஆட்கள்லாம் அவனுக்கு கேட்க முடியுதா, அவனுடைய நிலை என்ன, சொகுசா வாழக்கூடிய பார்க்கின்றோம். அப்ப இது போன்ற பாரபட்சமாக்கக்கூடியது நீதியிலும் சரி அல்லது மக்களிடம் நடக்கக்கூடிய முறைகளும் சரி எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கு, பாரபட்சமாக்க எதை வச்சு பாரபட்சம் பாக்குறாங்க, எல்லாமே செல்வத்தை வச்சுதான் பாக்குறாங்க. அது போன்ற செல்வத்தை வச்சு நாமும் ஒரு காலம் பாத்துற கூட, இவன்ட்ட காசு இருக்கு இவன் சொன்னா கேட்கலாம், இவன்ட காசு இல்ல இவன் சொன்னா கேட்க கூடாது, இப்படின்றது பண்பு, இது போன்ற ஒரு பழக்க வழக்கம் வந்து நம்மிடம் அறவே வந்துடக்கூடாது. இது போன்ற பழக்க வழக்கம் இல்லாமல் எல்லா மக்களும் நேசிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அழகானவரை சொல்லி காட்டினார், ஆதமுடைய மகனே நீ என் அடியானுக்குத்தான் நான் உனக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நம்முடைய மிஸ்கின் ஏழைகள் கஷ்டப்படக்கூடியவர்களா அவருக்கு முன்வந்து உதவி செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஆளை பார்த்து இடைய பார்த்து பணம் இருக்கு செல்வம் இருக்கு அவருக்கு தான் உதவி செய்யணும் என்ற எண்ணம் நம்மிடம் அறவே வந்துடக்கூடாது. நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் என்றால் அது எதை வைத்து, மனிதர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதாக அந்த எண்ணத்தோடு செய்வோமானால் கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். கஷ்டம் என்பது ஏழ்மை என்பது அல்லாஹ் ஏழ்மைக்கு ஒரு அழகான முறையில் உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஏழைகள் தான் யாரு, உணவு இல்லாம இருக்கானா இல்லையா அவன் ஏழை கிடையாது. யாரு ஏழைகள், அவனுக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட அடுத்தவனிடம் போய் கேட்பதற்கு வெக்கப்படுகிறானா இல்லையா அவன் தான் ஏழை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பண்போடு தான் அதிகமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அது போன்ற ஏழைகள் நம்மகிட்ட கேட்க வேணா கஷ்டப்படுவாங்க, நம்மகிட்ட கேட்காம இருக்காங்களா இல்லையா, வெக்கப்படுறானா இல்லையா, ஒரு கூச்சப்படுறாங்க இல்லையா, இவர்கள் தான் ஏழைகள் என்பதை எல்லாம் அவனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பண்புள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள், அதே பண்போடு நாம இருக்க வேண்டும். நமக்கு எந்த தேவையில் இருந்தாலும் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும், அடுத்தவரிடம் கேட்டு அல்லது அசிங்கப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம சென்று விடாமல் அல்லாஹ் நம்முடைய வறுமையை போக்குவானாக. இந்த செல்வம் வந்தாலும் அந்த செல்வம் மூலியமாக நம்ம அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹால் உங்களுக்கும் எனக்கும் தந்த இவர்கள் கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். வாஹிதுல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.